ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் குறித்து ஒரு வேற லெவல் ஐபிஎல் அப்டேட் என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் ஜான்வரி அல்லது டிசம்பர் எண்டில் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே 6 பிளேயரை கிட்டத்தட்ட ரீட்டைன் பண்ணிட்டாங்க. 4 பிளேயர் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, அந்த 2 பிளேயரும் கன்ஃபார்ம்டு தான். அன்கேப்டு பிளேயரை நம்ம ஆட்டோமேட்டிக்லி ரீட்டைன் பண்ணிக்கலாம். அந்த 6 பிளேயர் யாருன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். மொயின் அலி, எம்எஸ் தோனி, ஜடேஜா, ருத்ராஜ், சாய் கிஷோர், சேம் டைம் ஹரி நிசாந்த் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஜெகதீசன் இருக்காரு. பட் ஜெகதீசனை வந்துட்டு ரீட்டர்ன் பண்ணலங்க, அவர் வேற டீமுக்கு போய் ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. நம்ம சிஎஸ்கே ஓட பிளான் என்னன்னா, மொயின் அலியை ஓபனர் பேட்ஸ்மேன் இறக்கி விட்டு அவருக்கு ஆப்போனண்டா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ப்ளே பண்ணுவாரு. ரைட் லெஃப்ட் காம்போ தோனி பிளான் பண்ணிருக்காரு. ஒரு கல்லுல ரெண்டு மாங்கு அடிக்கிறாரு. மொயின் அலியை பேட்ஸ்மேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை கண்டிஷன்ல ஸ்பின் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ரீட்டர்ன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணதா, மிடில் பேட்ஸ்மேனா உத்தப்பாவை முதல் ட்ரேட் ஆயிடுங்கன்னு நம்ம தோனி கட்டளையிட்டு இருக்காருங்க. மிடில் ஆர்டர் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ண இதற்கு முன்பு முக்கியமான ஐபிஎல் அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். போய் பாருங்க. சிஎஸ்கே ஓட ஸ்ட்ராட்டஜி பிளான் அதுதாங்க. இப்ப ரஷித் கான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. புதுசா ரெண்டு டீம் ஆட இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மிகப்பெரிய அடிதான். லக்னோ டு அகமதாபாத் என்ன நினைச்சாங்கன்னா, ரஷித் கானை கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி 16 கோடிக்கு எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணாங்க. ரஷித் கானை பொறுத்தவரை கோடியிலேயே புரண்ட பாருங்க. ஓவரால் எல்லா நாட்டிலையும் பிரான்சஸ் கிரிக்கெட் பிளே பண்றாரு T20 ஃபார்மேட். ரஷித் கான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிராண்ட் ஆகும் நினைப்பாரு. பிராண்ட் ஆகணும்னா நம்ம சிஎஸ்கே டீம்ல பிளே பண்ணணும். மற்ற டீமுக்கு பிளே பண்ணாரு வைங்களா, என்னதான் திறமையா பிளே பண்ணாலும் காணாம போயிருவாரு, அவர் புகழ் வந்துட்டு தெரியாம போயிடும். இதை எப்போதுமே பெரிய ஆட்கள் யோசிப்பாங்க. ரஷித் கான் அந்த ரெண்டு டீம் அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, அது வேணாம்னு சொல்லியிருக்காரு. நான் ஸ்ட்ரைட்டா ட்ரேடுக்கே வரேன், புது டீம் வந்துட்டு என்னை ரீட்டர்ன் பண்ண வேண்டாம் என்றும் சொல்லியிருக்காருங்க. ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. இது குறித்து நிருபர்கள் அவரிடம் கேட்டபோது ரஷித் கானிடம், ரஷித் கான் வந்துட்டு சிம்பிளான ஆன்சர் பண்ணாருங்க, எனக்கு ஐபிஎல்லே மிகவும் விருப்பமான டீம் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. மகி என்னோட மிகப்பெரிய ஆசான், அவர் பிளேயிங் கேப்டன்சி அதெல்லாம் நான் டிவியில பார்த்து வளர்ந்தவன். சேம் டைம் மற்ற பிரான்சஸுக்கு பிளே பண்ணும்போது ஆடியன்ஸ் சப்போர்ட் அவ்வளவா இருக்காது. சென்னை ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு பிளேயர் மேலையும் அவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு அன்பை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சேம் டைம் தோனி தலைமையில் நான் பிளே பண்ணியே ஆகணும், அது என்னோட வாழ்நாள் கனவு. அந்த ரீசனால் மட்டுமே ரெண்டு டீமை குவைட் பண்ணியிருக்கேன், ட்ரேடுக்கு வரேன். சிஎஸ்கே டீம் மினிமம் தொகையில் என்னை ட்ரேட் பண்ணாலும் டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணுவேன் என்றும் ரஷித் கான் ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாருன்னா, அவர் பிராண்டாக சேம் டைம் அவரோட பல நாள் கனவு வந்துட்டு தோனி கேப்டன்ஸில் பிளே பண்ணணும் அவர் ஆசான் தலைமையில். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ட்ரேடில் வந்துட்டு மிகப்பெரிய முக்கியம் ஒரு பிளேயர் விருப்பப்படுறதா, அவங்க விருப்பப்பட்டா எந்த டீமுக்கு வேணாலும் போலாங்க. அப்படிதான் ரஷித் கான் முடிவு எடுத்திருக்காரு. டைரக்டா மெகாக்சன் குள்ள வராருங்க ட்ரேடுக்கு. ஓன் கண்டிஷன்ல 7 மேட்ச் இருக்கு நம்ம சென்னை கண்டிஷன்ல. சென்னை கண்டிஷன்ல ஸ்பின் எந்த அளவுக்கு ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரீசனால் தான் ஃபாப்பை ரிட்டர்ன் பண்ணாம மொயின் அலியை ரிட்டர்ன் பண்ணாங்க. ரஷித் கானும் வாண்டடா அப்படி சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே டீம் எடுத்துட்டாங்கன்னா ரஷித் கானை வந்துட்டு எந்த ஒரு டீமுமே விட மாட்டாங்க. இவரே வாண்டடா நான் சிஎஸ்கே டீம்ல ஆறேன்னு சொன்ன பிறகு நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன்ல சென்னை டீம்ல இணைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க ரஷித் கான். ரஷித் கான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே டீம்ல நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவாராம். நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.